அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நம்ம வழக்கம் போல் இந்த அன்னைக்கு கடைக்கு வந்து குட்டி வாங்க வந்தான். குட்டி இருக்குன்னு சொன்னார், அதனால தான் குட்டி வாங்க வந்தான். ஒரு எரை அடிக்கிற குட்டி, வளப்பு குட்டி தான் இருக்குன்னு சொன்னார். இவர்கிட்ட தான் நம்ம ஏற்கனவே குட்டியெல்லாம் வாங்குவான். அதேமாரி இன்றைக்கே அந்த குட்டியை கொடுத்தாரு. நீங்கள் பார்க்குற இந்த குட்டி தான் கெடா குட்டி. குட்டி வந்து 5 ரூபா கேட்டார், நாங்கள் 4 ரூபான்னு பேசி வாங்கினோம். குட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மட்டமான குட்டி தான். இன்னும் கொஞ்சம் வளப்பு குட்டினாலும் இன்னும் 1 மாதம் வளர்ந்தால் கொஞ்சம் இறை அடிக்க நல்லாயிருக்கேன். அதனால் 4000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நம்ம சின்ன குட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குற அந்த செவலை குட்டி வந்து, அது ரொம்ப பால் குடிக்கிற குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தேன். அது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அது பொட்டை குட்டி. இப்போ வாங்கின குட்டி காட்டிலையும் அது பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 சின்ன பொட்டை குட்டி உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் 2 வெள்ளாட்டம் கிடாயும் இருக்குது நம்ம பண்ணையில். வழக்கம் போல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வாங்கின குட்டியை தவிர மற்ற எல்லா குட்டிக்குமே இன்னும் பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த பெரிய குட்டிக்குமே இன்னும் பால் கொடுக்குறேன். தினமும் காலையில் 300 பால், சாயந்தரம் 300 பால் கொடுத்துட்டு தான் வரேன். ஏன்னா அது மற்ற குட்டிக்கெல்லாம் பால் கொடுக்கும்போது அது ஏமாந்துடக்கூடாதுன்றக்கா வேண்டி பால் கொடுத்துட்டு தான் வரேன். நல்லா இறையுமே கடிக்கும். வேப்பங்குலை, அகத்துக்குலை, எல்லா குலையும் கட்டினால எல்லா குட்டியுமே கடிக்கும். அந்த சின்ன குட்டி மட்டும் 1 குட்டி தான் இறை அடிக்கல. மற்ற எல்லா குட்டியுமே இறை அடிக்கும். இருந்தாலும் பாலை நாங்கள் வழக்கம் போல் கொடுத்துட்டு தான் வரோம். பால் கொடுத்தா மட்டும்தான் குட்டி கொஞ்சம் வேகமாக வளரேன். நம்ம ஏன்டா பால் கொடுக்குற குட்டியாக தான் வாங்கி வளர்க்குறோம். அதனால் குட்டிக்கு நம்ம கண்டிப்பாக பால் கொடுத்தோன்னே. இந்தமாரி நம்ம கிடச்ச குட்டியை வாங்கி வளர்த்தமாக்க ஒரு மொத்தமாக வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் எப்போ குட்டி கிடைக்குதோ அந்த டயத்தில் மட்டும் நாங்கள் கடையில் போய் குட்டி வாங்குவோம். நம்ம மாட்டு பண்ணையில் நம்ம மாடு மட்டும் வளர்த்தா பற்றாது, 2-3 குட்டியை வளர்த்தாலும் அது ஒரு லாபம் கொடுக்கும். அதேமாரி உங்களுக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் குட்டி கிடைச்சா கிடைக்கிற குட்டியே வாங்கி வளங்க. நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்து வாங்கி வளங்க. குட்டி வாங்கும்போது சளி எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து வாங்கினா அப்போ தான் குட்டி நல்லா வளரேன். இல்லைண்டா ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்